பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு. நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைகடல் துய்ந்தோன். அலைகடலோ சிறுமுனி கலசத்துள் ஒடுக்கம், கலசமோ புவியிர் சிறுமன், புவியோ அரவனுக்கு ஒரு தலை பாரம், அரவனோ உமையவள் ஒரு விரல் மோதிரம். உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திருவருட்பா கணேசன். அதாவது இப்போ நம்ம கிட்ட யாராவது வந்து இந்த உலகத்துல எது பெரியது அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம அனைவரும் தனிப்பட்ட முறையில நம்முடைய சிந்தனைக்கு எட்டியவாறு ஒவ்வொரு கருத்தை சொல்லுவோம். தாய் தந்தை பெரியவங்க அப்படின்னுவோம், இல்ல இந்த உலகம் பெரியது அப்படின்னு சொல்லுவோம். சான்றோர்கள் பெரியவங்க அப்படின்னுவோம். சான்றோர்கள் பெரியது, உலகம் பெரியதுன்னா இந்த உலகத்தையே படைத்த கடவுள் தானே பெரியவர் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆமா, அதுவும் உண்மைதானே. இந்த கேள்விகள் நம்ம ஒன்றுதான் பெரியது அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்தபடியா இது பெரியதல்லவா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விகள், அத்தனை கேள்விகளுக்கும் பதில் தர வகையில தான் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அதாவது முருகப்பெருமான் வந்து அவ்வை பாட்டி கிட்ட கேள்வி கேட்கிறாரு, பாட்டி இந்த உலகத்துல எது பெரியது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வை பாட்டி சொல்றாங்க, பெரியது பெரியது, புவனம் பெரியது, இந்த உலகம் மிக பெரியது. ஆனா இந்த உலகம் பெரியது அப்படின்னா இந்த உலகத்தையே படைத்த நான்முகன் பிரம்மனை சொல்றாங்க. பிரம்மன் தானே பெரியவர், அப்ப பிரம்மன் தான் பெரியவரா அப்படின்னு முருகப்பெருமான் கேக்குறாரு. இல்ல, பிரம்மன் பெரியவர் கிடையாது. பிரம்மன் எங்கிருந்தார் வந்தாரு அப்படின்னு பார்த்தா, திருமாலின் உந்தியில் பிறந்தோன். உந்தி அப்படின்னா தொப்பில், படைக்கும் தொழிலை செய்யறதுனால திருமாலோட உந்தியிலிருந்து பிரம்மன் பிறந்திருக்காரு. அப்ப திருமால் தான் பெரியவரா அப்படின்னு பார்த்தா, திருமாலும் கிடையாது. ஏன்னா நம்ம நிறைய பிக்சர்ஸ் படங்கள்ல பார்த்திருப்போம், திருமால் வந்து அலைகடல் மேல தூங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு படங்கள்ல, நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம். அப்ப அந்த திருமாலையே தாங்கி கொண்டிருக்கின்றது கடல், அலைகடல். அதுதான் இந்த உலகத்துல மிக பெரியதா அப்படின்னா, இல்ல, அந்த தண்ணி அந்த கடலையே உள்ளங்கையில அடக்கி வச்சிருந்தவர் அகத்தியர். இப்ப அகத்தியர் தான் பெரியவர். அகத்தியர் பெரியவர்னா அகத்தியர் எங்கிருந்து வந்தாரு? அகத்தியர் வந்து ஒரு மண் பானை, ஒரு குடுவையிலிருந்து வந்திருக்காரு. அப்ப அந்த மண்பானை தான் பெரியதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். மண்பானை பெரியதல்ல, அந்த மண்பானை எதில் செய்யப்பட்டது என்றால் இந்த பூமியில் எடுக்கப்பட்ட சிறு மண், அந்த மண்ணில தான் அது செஞ்சிருக்காங்க. ஆக இந்த பூமி பெரியது, பூமியும் பெரியதல்ல. இந்த பூமியவே ஒரு தலையில தாங்கிட்டு இருக்கக்கூடியது அரவன் அப்படின்னா பாம்பு, அதுதான். அப்ப அதுதான் பெரியதா அப்படின்னா, இல்ல, அந்த பாம்பையே தன்னுடைய விரல் மோதிரத்துல, மோதிரமா, விரல்ல மோதிரமா அணிஞ்சிட்டு இருக்காங்க. யாரு? உமையவள். உமையவள்னா ஈசனுடைய மனைவி. அப்ப உமையவள் தான் பெரியவங்களா அப்படின்னா, அதுவும் கிடையாது. உமையவள் ஈசனூல் ஒடுக்கம், மனைவி வந்து கணவன்ல பாதி இல்லையா அப்படின்னா, அப்ப ஈசன் தான் பெரியவரா அப்படின்னா, ஈசனும் கிடையாது. ஈசன் யார்கிட்ட இருக்காரு அப்படின்னா, ஈசனோ தொண்டருள் ஒடுக்கம். தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ அப்படின்னு சொல்றாங்க. தொண்டு செய்யறவங்க தான் இந்த உலகத்துல பெரியவங்க அப்படின்னு அவ்வை பாட்டி சொல்றாங்க. ஒவ்வொரு வரிக்குமே, ஒரு ஒரு லைனுக்குமே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்த அவ்வை பாட்டி லாஸ்ட் வரிக்கு வந்துட்டு அவங்க விளக்கம் கொடுக்கவே இல்லை. என்ன கேள்வி கேட்கிறாங்க? ஈசனோ தொண்டரில் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? நான் அதுக்கு வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லணுமா? அவரோட பெருமை இவ்வளவோ அப்படின்னு நான் சொல்ல முடியுமா? தொண்டு செய்யறவங்களோட பெருமை நமக்கே தெரியாதாது. அதை உங்களுக்கு சிறிய ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் விளக்குறேன். நமக்கு நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சு நிறைய பேர் நிதி திரட்டி இருப்பாங்க. நம்ம நிதி திரட்டுறாங்க அப்படின்னா நமக்கு உடனே ஞாபகத்துல வரக்கூடியவங்க யார் அப்படின்னா, அன்னை தெரசா. அதுவும் அவங்கள பத்தி பேசும்போது பர்டிகுலரா எல்லாருக்குமே இந்த விஷயத்த நம்ம படிச்சிருப்போம். சிறு வயதுல எல்லாருக்குமே அவங்களுடைய ஞாபகத்துல வரக்கூடியது ஒரு விஷயம், அவங்க நிதி திரட்டிட்டு இருக்கும் பொழுது ஒருவர் வந்து அவரோட முகத்துல வந்து துப்பிட்டாங்களா, அன்னை தெரசா உடனே அதை தொடச்சிட்டு, பரவாயில்ல இது எனக்கு கொடுத்துட்டீங்க, நான் வாங்கிக்கிறேன், என்னை நம்பி இருக்கக்கூடிய ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஆள், அந்த மனுஷன் அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் நின்னான். அன்னை தெரசா மறைந்து எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றளவும் கூட இந்த பூமி உள்ளளவும் அவருடைய பெருமைகளை
பேசும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அன்னை தெரசா என்ற அவருடைய பேருக்காக இல்ல, அவர் செய்த தொண்டு. அந்த தொண்டை பற்றி தான் அன்னை தெரசாவை பேசிட்டே இருக்காங்க. எத்தனையோ முதலமைச்சர்கள் வந்துட்டாங்க, இன்றளவும் சரி. கர்ம வீரர் காமராஜரை நம்ம அவரை பத்தி படிச்சுட்டே இருக்கோம், அவரை பத்தி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். காரணம் என்ன? அவர் இந்த தமிழ் சமுதாயத்திற்கு செய்த தொண்டு. அவர் ஆட்சி காலங்கள்ல நிறைய பள்ளிகள் கட்டப்பட்டன, அணைக்கட்டுகள் கட்டப்பட்டன. அதனாலதான் காமராஜரை வந்து கர்ம வீரர் காமராஜர் அப்படின்னு சொல்றாங்க. நம்முடைய தேச தந்தை காந்தியடிகள், மகாத்மாவாக நம்ம அழைக்கிறோம், நம்முடைய தேச தந்தை அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். காரணம் என்ன? அவர் நம்முடைய தேசத்திற்கு செய்த தொண்டு. ஆக எத்தனை மனிதர்கள் வந்தாலும் எல்லாரையும் நம்ம இன்றளவும் பேசப்படுவது கிடையாது. இதை தாண்டியும் இந்த பூமி உள்ளளவும் பேசப்படுவதற்கான காரணம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்த தொண்டு. அதன் காரணமாகத்தான் மனிதர்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பணக்காரர் என்பதற்காக அல்ல, அவருடைய செயல்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கு தொண்டு செஞ்சிருக்காங்களோ அவங்களதான் பேசுறாங்க. அததான் அவைப்பாட்டி சொல்றாங்க, தொண்டு செய்யறவங்க தான் பெரியவங்க. தொண்டரின் பெருமையை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அதனால தொண்டு செய்யறவங்க தான் இந்த உலகத்திலேயே பெரியவங்க. நம்ம காலத்துல ஒருத்தருவுக்கு ஒரு சின்ன தொண்டு செய்யும் பொழுது அவருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நன்மையை பயக்கும். நம்ம இது ஒரு சிறிய விஷயம்தான் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அடுத்தவருடைய சுயநலம் பார்க்காம பிறருக்கு உதவுவதன் மூலமாக, நம்முடைய நலன் கருதி அல்லாமல் பிறருடைய நலனுக்காக ஒரு சிறு உதவி செய்தோமே ஆனாலும் கூட அது தொண்டுதான். அந்த மாதிரி தொண்டு செய்யறவங்க தான் உயர்ந்தவங்க. 70 வயதுல ஒருத்தர் இருக்காரு, 20 வயதுல ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா வயதின் காரணமாக அவர்கள் மூத்தோர்கள் பெரியவர்கள் என்பது அல்ல. 20 வயசு பையன் வந்து அவனுடைய செயல் மூலம் சான்றோனா இருக்கான் அப்படின்னா அவன் தான் பெரியவங்க. ஆக ஒருவருடைய செயல் மூலம் செய்கின்ற தொண்டின் மூலமாக தான் பெரியவர்கள் சிறியவர்கள் என்று மதிப்பிடுகின்றோம். ஆக நாம் செய்கின்ற செயல் தான் நம்மை பெரியவர்களாக உயர்த்தும். ஆக இந்த உலகத்துல சிறந்தது எது அப்படின்னா தொண்டு செய்யறவங்க தான் அப்படின்னு அவைப்பாட்டி சொல்றாங்க. இந்த விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.